ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் யூனிவர்சிட்டியில் கேட்ட ஒரு சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் யூனிட் பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் யூனிட் வந்து உங்களுக்கு ரெண்டாவது யூனிட்டில் வருது, கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ஒன்ல. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு சாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தான், வேறு எந்த சாப்டருமே அது கூட அடிஷன் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு நடத்தும் போதே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 8 mark கொஸ்டினில் கட்டாயமாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வித் பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு சம் கட்டாயமாக நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒமிட் பண்ண முடியாத ஒரு சாப்டரும் கூட அது. நீங்கள் தியரி கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அந்த தியரி கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை தியரி கொஸ்டின்ஸுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ 5 marks தியரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் 8 marks கட்டாயமாக ஒரு 8 mark கொஸ்டின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வித் பேலன்ஸ் ஷீட்டு நீங்கள் செஞ்சுதான் ஆகணும். தனி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படியும் சில சம்ஸ் இருக்குது, பேலன்ஸ் ஷீட் மட்டுமே டைரெக்டாக செய்யக்கூடிய சில சம்ஸும் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வித் பேலன்ஸ் ஷீட்டு. ஏற்கனவே யூனிவர்சிட்டியில் கேட்ட ஒரு சம் தான், சம்முக்கு போகலாம். ஸோ ஆத்தரைஸ்டு கேபிட்டல் ஆஃப் ஜி லிமிடெட் இஸ் 5 lakhs, 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 100 ஈச் ஆன் 31/12/2002. ஸோ 25,000 ஷேர்ஸ் ஆர் ஃபுல்லி கால்ட் அப். ஸோ ஆத்தரைஸ்டு கேபிட்டலை நம்ம எப்பயுமே என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா எடுக்க மாட்டோம். ஸோ நேம் சேக்குக்காக பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும் அதை காமிப்போம். எடுத்துக்கிறது கணக்கில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அந்த 25,000 ஷேர்ஸ், அதாவது கால்ட் அப் பண்ண ஷேர்ஸை மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம், ஃபுல்லி கால்ட் அப், சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுடைய வசதிக்காக நான் இங்கே ரெட்டில் நோட் நம்பர் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது செம்ம வாசிச்சுட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் நோட் நம்பர் எழுதி வைங்க, ரெண்டுத்துக்கும் எழுதாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, சரிங்களா? ஸோ எது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரக்கூடியது, எது பேலன்ஸ் ஷீட்டில் வரக்கூடியது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரியக்கூடிய ஐட்டம்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் மட்டும் நீங்கள் நோட் நம்பர் எழுதி வச்சா போதும், பேலன்ஸ் ஷீட்டில் நோட் நம்பர் வந்து அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி ஃபாலோ பண்ணுறதில்ல, குரூப்பிங் தான். அதாவது அசட்டை வந்து நம்ம வந்து நான் கரண்ட் அசட்டு, ஃபிக்ஸட் அசட்டு, நான் கரண்ட் அசட்டு, கரண்ட் அசட்னு அப்படி பிரிக்கிறோம். லைபிலிட்டிஸை வந்து கரண்ட் லைபிலிட்டிஸு, நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸு அப்படியும் நம்ம குரூப் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி குரூப்பிங் தான் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் நோட் நம்பர் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை ஒன்று ஒன்றா நீங்கள் கவனிச்சு எழுதிட்டு இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நோட்டை மார்க் பண்ணிவிட்டு பிறகு நம்ம அதை தவிர நம்ம மீதி இருக்கிறத பேலன்ஸ் ஷீட்ல எடுத்து குரூப் பண்ணிக்கிட்டா போதும், சரிங்களா? ஸோ இது ஒரு ஷார்ட்கட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கிறதுல நான் இங்கே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். எதெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போடக்கூடிய ஐட்டமோ அதுக்கு மட்டும்தான் நான் இங்கே நோட் நம்பர் எழுதியிருக்கேன், வேறு எதுக்குமே எழுதலை. பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக்கு நோட் நம்பர் 3 ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரும், சேல்ஸு நோட் நம்பர் 1, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு, சரியா? பர்ச்சேசஸ் நோட் நம்பர் 3, வேஜஸ் நோட் நம்பர் 4, டிஸ்கவுண்ட் அலௌடு அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பென்ஸு, ஸோ நோட் நம்பர் 7, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து அதர் இன்கமில் வரும், அதனால் நோட் நம்பர் 2. இன்சூரன்ஸ் பெய்டு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எது வரைக்கும் பே பண்ணிருக்காங்க, 31/3/2003 வரைக்கும் அவங்க பே பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் ஷீட் போடக்கூடிய டேட் 31/12/2002. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 அவங்க இன்சூரன்ஸை ப்ரீபே பண்ணிட்டாங்க. ப்ரீபே பண்ணிட்டாங்கன்னா முன்கூட்டி அட்வான்ஸாக பணம் செலுத்திட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டை லெஸ் பண்ணணும். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். இது ரெண்டுமே நீங்கள் தவறாமல் செய்யணும். அவுட்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். இதை மாதிரியான எக்ஸ்பென்ஸு ப்ரீபெய்டு, அதாவது முன்கூட்டி செலுத்தியது, பெய்ட் இன் அட்வான்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம லெஸ் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சாலரிஸ் 2, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், சாலரிஸ் வந்து நோட் நம்பர் 4, 2 ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, இது எல்லாமே நோட் நம்பர் 7ங்கிறது உங்களுக்கு தெரியும். போனஸ் வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ல உங்களுக்கு வரும். இதுக்கு பிறகு உள்ளது பூராமே பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். ஸோ அதில் வந்து நம்ம என்ன செய்வேன்னா, இப்போ நான் அதை நோட் நம்பரோ இதோ எதுவுமே நான் போடலை, முதல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை முடிப்போம், பிறகு பேலன்ஸ் ஷீட்டை பார்ப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள்,
க்ளோசிங் ஸ்டாக்கு கொடுத்துருக்காங்க. சோ க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம நோட் நம்பர் 3ல போட்டுருவோம். டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் ஃபர்னிச்சர், பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கும் ஃபர்னிச்சருக்கும் ஆர்டரா டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 10, ஃபர்னிச்சருக்கு 15. சோ இங்க வந்து நீங்க இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கும் ஃபர்னிச்சருக்கும் என்ன இருக்கு? டெப்ரிசியேஷன் இருக்கு. வேஜஸ் சேலரிஸ் அண்ட் ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் மூணு வரிசையா கொடுத்துட்டாங்க. அப்ப இங்க வந்து ரெண்ட், வேஜஸ், சாலரிஸ் மூணுக்கும் என்ன இருக்கு? அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கறது இங்க ஸ்டார் போட்டுட்டீங்க, சரிங்களா? அடுத்தது டிவிடெண்ட் ஆன் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். இது வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம போட மாட்டோம், அதனால இப்போ இது நமக்கு அவசியம் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா வித் இன் 5 minutes யூ கேன் ப்ரிப்பேர் த நோட்ஸ். நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் 5 நிமிஷத்துல மடமடன் எழுதிடலாம். பாருங்க, நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நோட் என்னது? ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் எழுதி வச்சிருக்கீங்களா, சேல்ஸ் முடிஞ்சுது. அடுத்தது அதர் இன்கம். அதர் இன்கம்ல டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 3150, ரெண்டாவது நோட்டும் முடிஞ்சுது. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுல ஆர்டரா நீங்க எழுதணும், முதல்ல ஓபனிங் ஸ்டாக்கு, அதுக்கு பிறகு பர்ச்சேசஸ், அதுக்கு பிறகுதான் க்ளோசிங் ஸ்டாக்கு. அத மாதிரி அந்த ஆர்டர்ல எழுதியிருக்கேன், ஓபனிங் ஸ்டாக் 50,000, பர்ச்சேசஸ் ஆட் பண்ணிருக்கோம், அதுல இருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம இங்க கழிச்சிருக்கோம். சோ மீதி உள்ள தொகை தான் இந்த நோட் நம்பர் 3 உடைய கன்சாலிடேட்டட் அமௌண்ட் இதுதான். சோ இது நோட் நம்பர் 1க்கான கன்சாலிடேட்டட் அமௌண்ட், நோட் நம்பர் 2க்கான கன்சாலிடேட்டட் அமௌண்ட். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல தப்பு பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செய்யவே கூடாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். நீங்க போடக்கூடிய அந்த நோட் நம்பருடைய டோட்டல் மட்டும்தான் வரணுமே தவிர, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வச்சு நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த அதர் இன்கம், அப்புறம் வந்து இந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் எல்லாம் டோட்டல் பண்ணி கூட்டி கழிக்கிறது, இது எதுவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல செய்யவே கூடாது. ரொம்ப பெரிய மிஸ்டேக் அது. எல்லாமே நீங்க எதெல்லாம் நீங்க லெஸ் பண்ணணுமோ, ஆட் பண்ணணுமோ, அட்ஜஸ்ட் பண்ணணுமோ, வாட் எவர் திங்ஸ் யூ வாண்ட் டு டூ, யூ ஹாவ் டு டூ இன் த நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல, சரிங்களா? சோ அதனால இதுதான் கன்சாலிடேட்டட் அமௌண்ட். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, வேஜஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, நோட் நம்பர் 4 இல்லையா? சோ வேஜஸ்ல உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் முறையாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் முறையே நம்ம 1, 2, 3 எடுத்துக்கணும், சரியா? சோ 5200, 1200 and 600. சோ அப்ப வேஜஸ்க்கு வந்து 5200, சாலரிக்கு வந்து 1200 நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சோ இது ரெண்டையும் நம்ம கூட்டியாச்சு. போனஸ்க்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்ல. சோ இதுதான் நோட் நம்பர் 4க்கான கன்சாலிடேட்டட் அமௌண்ட். சோ இந்த போர்டில் இவ்வளோதான் இடம் இருக்குது. நான் நெக்ஸ்ட் போர்டில் தான் மீதி கால்குலேஷன்ஸ் நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க, சம்மி எழுதி வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு அடுத்த போர்டு காமிக்கிறேன். பாருங்கள் நெக்ஸ்ட் நோட்டு, ஃபினான்ஸ் காஸ்ட்டு. ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது இங்கே எதுவுமே இல்லை. ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபினான்ஸ் காஸ்ட்டில் உங்களுக்கு வரும். ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது இங்கே எதுவுமே இல்லை, அதனால் அதை விட்டுருங்க. டெப்ரிசியேஷன், டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் அப்படின்னு வரும் இல்லையா, ஜென்ரலாக இதில் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரிட்டர்ன் ஆஃப், பிறகு டெப்ரிசியேஷன் வந்து வந்துடும். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஃபர்னிச்சர்லையும் பிளான்ட் அண்ட் மிஷினரியும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு டெப்ரிசியேஷன் இருக்கு. ஸோ அந்தந்த ரெஸ்பெக்டிவ் அசட்ல இருந்து 10% 15% கண்டுபிடிச்சதை இங்கே நம்ம கூட்டியிருக்கோம். இது 6வது நோட்டுக்கான கன்சாலிடேட்டட் அமௌண்ட். மிஷினரிக்கான கன்சாலிடேட்டட் அமௌண்ட், சாரி டெப்ரிசியேஷனுக்கான கன்சாலிடேட்டட் அமௌண்ட். இப்போ அதர் எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ் எப்பயுமே யூஸ்ஃபுல்லாகவே கொஞ்சம் நிறையவே இருக்கும் நமக்கு. டிஸ்கவுண்ட் அலௌடு எக்ஸ்பென்சஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, இன்சூரன்ஸ்ல ப்ரீபெய்டு இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ 6720 இது வந்து இதுல வந்து 3 மாசம் ப்ரீபே பண்ண தொகை சேர்ந்துருக்கு, அதை நீங்க தனியா எடுக்கணும் இல்லையா. அப்ப அந்த 6720 3 மாசத்துக்குள்ள பேமெண்ட் என்ன அப்படிங்கறத 3/12 போட்டா கிடைச்சோம். நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு, அதாவது 3 மாசத்துக்கு ப்ரீபே பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டேட்டு 31/12/2002. இன்சூரன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பே பண்ண டேட் வந்து 31/3/2003. அப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மூணு
மாசத்துக்கு அவங்க எக்ஸ்ட்ராவா பே பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம அந்த எக்ஸ்ட்ராவா பே பண்ணத ப்ரீபெய்டு அப்படின்ற கணக்குல நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். சோ அதை நம்ம லெஸ் பண்ண போறோம் இதுல இருந்து. அப்ப எக்ஸ்ட்ராவா பே பண்ண மூணு மாசத்துக்கு 6720 × 3/12 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், மூன்று மாசத்துக்கான அந்த தொகை வந்து கழிஞ்சிரும். அது போக மீதி உள்ள தொகை அப்புறம் ரெண்டுக்கு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்க. ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, அட்வர்டைசிங், பேட் டெப்ட்ஸ், இது எல்லாத்தையுமே எழுதி கூட்டிட்டீங்க அப்படின்னா இதுதான் செவன்த் நோட்டுக்கான கன்சாலிடேட்டட் அமௌண்ட். சோ இப்ப பாருங்க இந்த சைடு இருக்கிறது தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட். முதல்ல இந்த ஜி லிமிடெட் அப்படிங்கிற பேரை ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதிக்கணும். தனியா ஆஃப் ஜி லிமிட்டட்னு எழுதுவோம் இல்லையா, அப்படி எழுதக்கூடாது. முதல்ல கம்பெனியுடைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் தனியா ஒரு லைன்ல இருக்கணும். இப்ப ஏபிசி லிமிடெட், எக்ஸ் ஒய் இசட் லிமிடெட், என்ன லிமிட்டடோ, என்ன கம்பெனியுடைய நேம் உங்களுக்கு அங்க கொடுத்துருக்காங்களோ அதை முதல் லைன்ல கேப்ஸ்ல எழுதிருங்க. அதுக்கு பிறகு ஸ்டேட்மெண்ட் வந்து அடுத்த லைன்ல எழுதுங்க. சரி, இப்ப ரெண்டு காலம் இருக்கு, ஒன்னு வந்து நோட் நம்பர், இன்னொன்னு வந்து ரூபீஸ். இதுல இன்கம் எக்ஸ்பென்சஸ் நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம். ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் நோட் நம்பர் ஒன்னுக்கான கன்சாலிடேட்டட் அமௌண்ட், அதர் இன்கம் நோட் நம்பர் டூக்கான கன்சாலிடேட்டட் அமௌண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஸ்ட்ரிக்ட்லி இட்ஸ் நாட் ப்ரொஹிபிட்டடு. எதுல ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் எதுல அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல. ஏன்னா எந்த விதமான கட்கூட்டல் கழித்தல் எதுவுமே நீங்க என்ன செய்யக்கூடாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பண்ணக்கூடாது. ஒன்லி இந்த டோட்டல் அந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய அந்த கன்சாலிடேட்டட் டோட்டல் மட்டும்தான் அதுல இடம் பெறணும். அதர் இன்கம் உடைய டோட்டல் 3150. ஸோ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணிட்டா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் உடைய டோட்டல் கிடைச்சிரும். சாரி, இன்கம் உடைய டோட்டல் கிடைச்சிரும். அதுக்கு பிறகு எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு 258,500, எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் 1,05,400, ஃபினான்ஸ் காஸ்ட் கிடையாதுன்றதுக்காக அதை போடாம விடாதீங்க. ஏன்னா இது ஃபார்மெட்டு. ஸோ ஃபார்மெட்ல என்ன இருக்கோ ஆசிட்ஸ் அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதனால ஃபினான்ஸ் காஸ்ட்னு எழுதி டேஷ் போட்டுருங்க. டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் வந்து அதோடைய கன்சாலிடேட்டட் அமௌண்ட், அதர் எக்ஸ்பென்சஸ் உடைய கன்சாலிடேட்டட் அமௌண்ட். ஸோ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணி இந்த அமௌண்ட், அப்புறம் இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி இந்த அமௌண்ட். ஸோ இது ரெண்டையும் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை 19,445. சம்ல டாக்ஸ் கிடையாது, அதனால லெஸ் டாக்ஸ் நில்லு. ஸோ ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் அப்படின்னு சொல்லி 19,445. இது எல்லாமே நீங்க ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். இந்த நான் சொன்ன மாதிரி அந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் நம்பர்லாம் போட்டுட்டீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க ஸ்டார் போட்டுட்டீங்கன்னா 10 நிமிஷத்துல ப்ராஃபிட் அண்ட் லாஸை முடிச்சிடலாம். அதுக்கு பிறகு நீங்க பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகணும். சரியா, எழுதி வச்சுக்கோங்க. நீங்க பாக்குறது பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நான் ஏற்கனவே போட்டு காமிச்சிட்டேன். இப்போ பேலன்ஸ் ஷீட் வந்து இங்க இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை அப்படி அப்படியே நீங்க குரூப் பண்ணி எழுதுனா போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு வச்சுக்கோங்க. ஷேர் கேபிட்டலை தான் நம்ம அதில் எழுதுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அங்கே சம்மில் இருக்கக்கூடிய ஷேர் கேபிட்டலை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதிடுறீங்க. ஸோ ஆத்தரைஸ்டு கேபிட்டல் ஏற்கனவே சம்மில் கொடுத்த மாதிரி 50,000 × 10. அந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டல் நம்ம டோட்டலில் சேர்க்க மாட்டோம், அதனால் நான் காமிச்சிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு லைன் போட்டிருங்க. கால்ட் அப் கேபிட்டல் வந்து 2,50,000. இதுல இருந்து கால்ஸ் நிறைய 5,000 சம்ல கொடுத்துருக்கு இல்லையா, அதை லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் நோட் நம்பர், சாரி ஷேர் கேபிட்டலுக்கான அந்த டோட்டல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. இதை வச்சுக்கோங்க. அடுத்தது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோட் நம்பர் இந்த ரெண்டாவது, அதாவது பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ்ஸ் என்னெல்லாம் ரிசர்வ் இருக்கோ அந்த ரிசர்வ் பூராமே இதுல வந்துடும். ரெண்டாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உடைய பழைய பேலன்ஸ், ஏற்கனவே சம்பளம் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உடைய ஓல்டு பேலன்ஸ் அதை எழுதிக்கங்க. இப்ப நீங்க ஸ்டேட்மெண்ட்ல போட்டிருக்கீங்கல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சது இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சோ அப்ப நான் மூணையுமே சேர்த்து கூட்டிட்டேன், 25,000, 6,220, 19,445 சேர்த்து கூட்டினா எனக்கு 50,665 கிடைக்குது. இருக்கட்டும், இதுல உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் கொடுத்துருக்கு 5% ஃப்ரம் த பெய்ட் அப் கேபிட்டல் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இப்ப இந்த கால்ஸ் நிறைய சஜஸ்ட் பண்ணி வந்த அமௌண்ட்டு அந்த கேபிட்டல் வந்து உங்களுக்கு கையில இருக்கு 2,45,000. அதுல இருந்து 5% டிவிடெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த டிவிடெண்ட் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா
17% கார்பரேட் டிவிடெண்ட் டாக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த டாக்ஸ் வந்து எதுல இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிவிடெண்ட்ல இருந்து தான் கண்டுபிடிக்கணும். சோ 12,250 × 17/100 சரிங்களா. சோ நீங்க திருப்பி பேட் அப் கேபிட்டல்ல இருந்து கண்டுபிடிச்சிடாதீங்க. நீங்க என்ன டிவிடெண்ட் இந்த அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அதுல இருந்து 17% கார்பரேட் டிவிடெண்ட் டாக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக கார்பரேட் டிவிடெண்ட் டாக்ஸ் போடும் சரியா. சோ அந்த கார்பரேட் டிவிடெண்ட் டாக்ஸையும் போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி இது கூட மைனஸ் பண்ணிடுங்க அவ்வளவுதான். சோ இத மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி வந்த தொகை தான் இந்த 36,332. இதுதான் நம்ம வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் உடைய அந்த டோட்டல் அமௌண்ட்டா நம்ம பேலன்ஸ் ஷீட்ல எழுத போறோம். அடுத்தது நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் குரூப்பிங்ல ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் முடிஞ்சது. ரெண்டாவது ஹெட்டிங் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்ல ஒன்னு டிபெஞ்சர்ஸ் வரும் இல்லாட்டி லோன் வரும். டிபெஞ்சர்ஸ் கணக்குல கிடையாது. அப்ப லோன் ஃப்ரம் எம்டின்னு இருக்கு இல்லையா அதை நீங்க எங்க எழுதிருங்க. வேற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. மூன்றாவது குரூப் கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ட்ரேடு இது வந்து நமக்கு ஃபுல்லா லைபிலிட்டிஸ் போட்டிருக்கிறதுனால நம்ம ட்ரேடு பேயபிள்ஸ் எழுதுவோம். ட்ரேடு பேயபிள்ஸ்ல முக்கியமானது கிரெடிட்டாஸ். ஸோ கிரெடிட்டாஸ் எழுதிட்டீங்க. பில்ஸ் பேயபிள் இல்லை இருக்கீங்க இல்ல அதனால விட்டுருங்க. அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ்ல நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ல எதெல்லாம் நம்ம போட்டோமோ அது எல்லாமே இங்க வந்துடும். என்னெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் நம்ம போட்டோம் சேலரிஸ் வேஜஸ் ரெண்ட் அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட். மோர் ஓவர் இந்த நீங்க டிவிடெண்ட் டாக்ஸ் கண்டுபிடிச்சீங்கல்ல இங்க இதுவுமே உங்களுக்கு லயபிலிட்டி தான். ஸோ இதுவுமே உங்களுக்கு இங்க அப்பியர் ஆயிடும். இது நீங்க கூட்டிட்டீங்க அப்படின்னா அந்த கரண்ட் லைபிலிட்டியுடைய டோட்டல் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். அதுக்கடுத்தது நீங்க பே பண்ணக்கூடிய இந்த ப்ரப்போஸ்ட் டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ்ல உங்களுக்கு காமிக்கணும். ஸோ ரெண்டு இடத்துல நீங்க ப்ரப்போஸ்ட் டிவிடெண்ட காமிக்கணும். ஒன்னு ப்ரப்போஸ்ட் டிவிடெண்ட் கால்குலேட் பண்ணி அதை வந்து ப்ராஃபிட்டோட அட்ஜஸ்ட் பண்றீங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அதே மாதிரி ப்ரப்போஸ்ட் டிவிடெண்ட் நீங்க ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ்லயும் காமிக்கணும். இது நான் இங்க போட்டிருக்கிறேன் சரிங்களா. ஸோ இது வந்து அசட் சாரி லயபிலிட்டிக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் முடிஞ்சது. மூணுமே முடிஞ்சது. கரண்ட் லைபிலிட்டி நான் கரண்ட் லைபிலிட்டி. இப்போ அசட்டு அசட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு நான் கரண்ட் அசட் இன்னொன்னு கரண்ட் அசட். நான் கரண்ட் அசட்ல வந்து டேஞ்சிபிள் ஃபிக்ஸட் அசட்ஸ். டேஞ்சிபிள் அசட்ஸ்ல மெஷினரியும் ஃபர்னிச்சரும் டெப்ரிசியேஷனை கழிச்சுட்டு அந்த அமௌண்ட்டை போட்டு கூட்டிருங்க அவ்வளவுதான். கரண்ட் அசட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வரும் இன்வென்ட்ரிஸ்ல ஸ்டாக் வரும் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் வரும். இது ரெண்டும் கட்டாயமாக இருக்கும். சம்பளம் இது ரெண்டும் எழுதிக்கோங்க. ட்ரேட் ரிசீவபிள்ஸ்ல டெட்டாஸ் இருக்கும். அதுக்கு பிறகு கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு கேஷ் இன் ஹேண்டு கேஷ் இன் பேங்க் இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்க எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேஷ் வந்து நான் இங்க எழுதியிருக்கிறேன். மூன்றாவதாக அதர் கரண்ட் அசட் அப்படின்னு வரும். அதர் கரண்ட் அசட் வந்து நம்ம எப்படி அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம லயபிலிட்டின்னு கன்சிடர் பண்ணோமோ அதே மாதிரி ப்ரீபெய்டு நம்ம அசட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். அதனால அதர் கரண்ட் அசட்டு இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு. ஸோ நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சது. பேலன்ஸ் ஷீட்டு இங்கே ஒரு பகுதி இன்னொரு பகுதி அடுத்த போர்டில் இருக்குது. ஏன்னா இட பற்றாக்குறை காரணமாக உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ இதுதான் பேலன்ஸ் ஷீட்டுடைய அந்த குரூப்பிங் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்ல ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸுக்கு கீழே ஷேர் கேபிட்டலும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் வந்துடும். இது வந்து நீங்க வரிசையா நோட் நம்பர் வந்து நீங்க போட்டுக்கலாம். நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்ல லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் வந்துடும். கரண்ட் லைபிலிட்டிஸ்ல சரிங்களா. சோ கரண்ட் லைபிலிட்டில ட்ரேட் பேயபிள் அதர் கரண்ட் லைபிலிட்டி ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். இப்போ நீங்க என்னெல்லாம் டோட்டல் போட்டீங்களோ அந்த டோட்டல் பூராமே இங்க உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இங்க அப்பியர் ஆயிரும் அவ்வளவுதான். சோ பேலன்ஸ் ஷீட் உடைய லைபிலிட்டி சைடு உடைய டோட்டல் எழுதி வச்சுக்கோங்க. அசட் சைடு அந்த போர்டில் இருக்கு நான் காமிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க அசட் சைடு. அசட் சைடு அதே மாதிரி நான் கரண்ட் அசட் கரண்ட் அசட் இப்படி ரெண்டே குரூப்பிங் தான். நான் கரண்ட் அசட்ல பிக்ஸட் அசட்ஸ் கீழே டேஞ்சிபிள் அசட்டுடைய டோட்டல் இன்வென்டரிஸ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அதர் கரண்ட் அசட்கான டோட்டல். ஸோ இதுதான் பேலன்ஸ் ஷீட்டுடைய டோட்டல். ரெண்டு சைடுமே உங்களுக்கு டேலி ஆயிடும். 3,53,565 டோட்டல் வந்து உங்களுக்கு டேலி ஆயிடும்.
சோ உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பேலன்ஸ் ஷீட் வித் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சம்ம எழுதி போடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய டாஸ்க் என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா மாத்தி மாத்தி அழிச்சு அழிச்சு எழுதி போட்டுதான் ஒரு சம்ம நடத்த முடியும். சோ இது வரைக்கும் உங்களுக்கு நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்தது சிஸ்டம்ல இருந்து கொடுத்துருப்பேன், பவர் பாயிண்டா கொடுத்துருப்பேன். ஸோ ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கறத நான் அப்பவுமே சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு ரிவிஷன் கண்டிப்பா ஒரு சம் நடத்தி ஆகணும் அப்படின்றதுனால இன்னைக்கு அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யறீங்க அப்படின்னா எக்ஸாம் டைம்ல தான் நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாக்குறீங்க. ஸோ பாக்குறதோட மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, செம்ம எழுதி வச்சு அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அப்பதான் நான் எடுக்கக்கூடிய எஃபோர்ட், இப்ப எனக்கு ஒரு செம் எழுதணும் அப்படின்னா எனக்கு 1 hour ஆகும் அந்த செம்ம ஃபுல்லா அழிச்சு அழிச்சு எழுதி போட்டு. முதல்ல செம் எழுதி போடணும், அதுக்கு பிறகு ஒர்க்கிங் நோட்ஸ், அதுக்கு பிறகு உங்களுக்கே தெரியும் நீங்க எழுதி பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் போடுற எஃபர்ட்டுக்கு டபுள் மடங்கு எஃபர்ட் நீங்க போட்டா தான் அந்த ஒரு செம்ம லேர்ன் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நான் எனக்காக சொல்லல, நீங்க எடுக்கக்கூடிய எஃபர்ட் வந்து நல்லா இருந்தா தான் ரிசல்ட் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, நீங்க பாக்குறதுல தம்பில, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கறதான் விஷயம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய உங்களுடைய சப்போர்ட் நீங்க கொடுத்துட்டே வாங்க. இது இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4th unit முக்கியமான க்வெஸ்டின்ஸ் படிக்க வேண்டியது நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லா யூனிட்லேயும், அதாவது 1st, 2nd, 3rd, 4th, 5th அத்தனை யூனிட்லேயுமே முக்கியமான தியரி க்வெஸ்டின்ஸை ஷார்ட்ஸில் அப்லோடு பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் 4th unit வரைக்கும் நான் கொடுத்துருக்குறேன். ஷார்ட்ஸுக்கு போயிருங்க, ஷார்ட்ஸுக்கு போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கக்கூடிய வீடியோவை பிளேலிஸ்ட்ல போய் நீங்க வியூ பண்ணிக்கோங்க, சரிங்களா? பிளேலிஸ்ட்ல கார்பரேட் அக்கௌண்டிங் 1 பிளேலிஸ்ட் இருக்கு. அது போக சாப்டர் வைஸாவும் நான் வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 5 unit உங்களுக்கு எந்த சாப்டர்ல இருந்து அதிகமா சம்ஸ் வேணும் அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் இன்டிமேட் பண்ணிருங்க, சரிங்களா? தேங்க்யூ.